அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹம் இல்லா நஹமது கரீம் அம்மாபாத் சங்கைக்குரிய பெரியவர்களே அல்லாஹல்ல ஜலாலுவும் கியாமத்துடைய நாளிலே தன்னுடைய விசாரணையை நபிகளார் நபிகள் மூலமாகத்தான் தூங்குகிறான் முதலிலே மக்களை விசாரிப்பதற்கு முன்னால் முதலிலே ஜல்ல ஜலாலு நபிமார்களை கொண்டுதான் தன்னுடைய விசாரணையை துவங்குகிறான் அமுது பில்லாஹி இன ஷெய்தான் ரஜீம் ரஹ்மான் இரஹ்லீம் ஐந்து சூரா மாயிதாவுடைய நூற்றி ஒன்பதாவது வசனம் எவம் ரசூல ரசூலை தையல் மாதா ஒஜிபுத்தும் காலுலாகனா இன்னக்கு அந்த அல்லாமல் அன்றைய தினம் நபிமார்களை கூட்ட எல்லாம் கூட்டுகிறான் ரசூல்மார்களுடைய கூட்டத்தெல்லாம் கூட்டி தலா கேட்கிறான் நான் உங்களை அனுப்பினேனே அதனுடைய நிலை என்ன விஷயம் என்ன என்று கேட்கிறான் இப்போ அல்லாஹ் தெரியாதா நிச்சயமாக தெரியும் ஆனால் நம்பிமானுடைய பதில் நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அங்கே நமக்கு பாடம் கற்றுத் தருகிறான் மாதா அன்றைய தினம் ரசூல் மால கூட்டத்தை கூட்டி அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் போனீரிலே அவருடைய பதில் என்ன என்று கேட்கும்போது இந்த மா இந்த உங்களுக்கு அதற்கு பதில் கிடைத்தது என்று கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எந்த ரசூலும் ஆமியா அல்லா நான் சத்தியத்தை எடுத்துரைத்தேன் என்னை கொண்டு இத்தனை பேர் ஈமான் கொண்டார்கள் ஐநூறு பேர் ஈமான் கொண்டார்கள் ஆயிரம் பேர் ஈமான் கொண்டார்கள் என்று எந்த அரசும் சொல்ல போவதில்லை எல்லோருமே சொல்லிவிடுகிறார்கள் காலூலா ஈமனா இன்னக்கு அந்த அல்லாமல் ஹயூப் யாரா நிச்சயமாக அதை பற்றியும் எங்களிடம் இல்லை மறைவான இடையே நீந்தால் அறிந்தவன் அல்லாஹ் இது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பணிவான வார்த்தை என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் கணித் இருக்கிறவர்களே அந்த நம்பிமார்களுக்கே உள்ள அந்த அச்சம் அச்சத்தின் காரணமாக நாம் அல்லாஹ்விடம் என் பின்னால் என்னை ஈமான் கொண்டவர் ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் கூட அந்த ஒருவரும் உண்மையான மூவினாக இல்லாமல் அவர் நிஃபா குடையாக நாம் அல்லாஹுக்கு ஒரு தவறான கருத்தை சொன்ன ஆகிவிடுமோ என்று அந்த அளவுக்கு அஞ்சியதின் காரணமாகவும் ஏன் அல்லாஹ் அற்ற இல்லாமல் அறிந்த அல்லா தாலா நம்முடன் ஏன் இதை கேட்கிறான் என்று தெரியவில்லையே என்று நாம் அந்த பயத்தின் காரணமாகவும் அவர் மிக பணிவுடன் கூறுகிறார்கள் யாருலாம் நிச்சயமா தான் அறிந்தவன் என்று அந்த வசனத்தில் வருகிறது அது மட்டுமல்ல இந்த வசனத்துடைய இந்த சம்பவத்துடைய ஒரு முக்கியமான கட்டத்திலே அல்லாஹ் ஜெல்ல ஜலாலும் அசர் ஈசா அலே இஸ்லாம் அவருடன் அவருடைய உம்மத்துமார்களை பற்றி கேட்கிறான் நீங்கள் அந்த உங்களுடைய உம்மத்துமார்களிடம் உங்களையும் உங்களுடைய தாயாரையும் வணங்க சொன்னீர்களா என்று கேட்கும் பொழுது அதர் ஈசா அலே இஸ்லாம் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை என்ற எண்ணமும் இல்லை இது என்னுடைய உம்மத்துமார்களை அவர்கள் தவறாக செய்து என்றெல்லாம் விளக்கிவிட்டு அவர்கள் கூறுவார்கள் மின் து அதிபகும் இன்னகும் இபாது இன் யாரா நிச்சயமாக இவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான் ஆனால் இவர்களை தண்டிக்கலாம் ஆனால் இவர் மன்னித்தாயானால் நிச்சயமாக நீ யாவை மிகித்தவனாகவும் நுண்ணறியுடையவனாகவும் இருக்கிறாய் என்று அதை ஈசாலேசன் சொல்வார்கள் அப்படி அவர்கள் அங்கே சொல்லக்கூடிய அந்த வசனத்தை அல்லாஹ் தாலா திருக்குறாளிலேயே நாளை கேமத்து நாளிலே சொல்லக்கூடிய இந்த வசனத்தை பதிவு செய்த நோக்கம் அதை இம்மெருமான் முகமது முஸபா சல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் இந்த வசனத்தை உபயோகித்து தன்னுடைய உம்மத்துமார்களுக்காக துவாச்சை வென்றும் என்ற அந்த அல்லாஹுடைய நாற்றம்தான் அந்த நாற்றம் அப்படியே நடந்தது கண்மணி நாயம் சல்லாஹ் அலைய்சலம் அவர்கள் இரவிலே நின்று வணங்கி இந்த வசனத்தை அதிகம் அதிகமாக ஓதினார்கள் அதிகம் அதிகமாக ஓதி இரவுபூராக தன்னுடைய உம்மத்துமார்களுக்காக இந்த துவாவை கேட்டார்கள் அதன் அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஜுலாலும் அந்த விடியின் நேரத்திலே செய்த ஜிப்லீல் அலிஸ்லாம் அவர்களை அனுப்பி அல்லா தாலா கண்மணி நாயகம் செல்லா வசம் அவர்களுக்கு உங்களுடைய உம்மத்துமான விஷயத்தில் நீங்கள் விரும்பியது நடக்கும் என்ற அந்த பஷாரத்தை கூறினான் நாயகம் சல்லாஹிமம் கூறினார்களாம் இந்த துவாவின் அடிப்படையில்தான் அல்லாஹால எனக்கு ஷஃபா செய்யக்கூடிய உரிமையை கொடுத்தான் அந்த அடிப்படையில் நமக்கு ஷஃபா பெறுவதற்கு காரணமாக இருந்த வசனம் அதில் ஈசா அலை இஸ்லாம் நாளை காமத்து நாளிலே கேட்க இருக்கிற வசனம் என்பது ஒரு மிக அழகான ஒரு செய்தி அது மட்டுமல்லாமல் இந்த ஜுசூலே வரக்கூடிய அடுத்த நாம் ஆறு சுரா நாம் கால்நடைகள் என்ற இந்த சூறா எழுபத்தையாயிரம் மலக்குமார்கள் மலக்குமாரர்கள் ஒன்றாக சுமந்து கொண்டு இங்கே கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்ற செய்தியும் நாம் தப்சிலே பார்க்கிறோம் அத்தகைய சிறப்பான இந்த ஆறாவது சூறாவான சூரா அண்ணாம் பற்றிய விஷயங்களை இன்ஷால்லா நாம் நாளை பார்க்கலாம் وآخر دعوانا الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى الله عليه وسلم Press the bell icon on the YouTube app and never miss another update.